நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற டைமில் பிஏ படிக்கும்போது இப்போ அந்த வருஷம் முடிவில் அந்த கோர்ஸ் முடியும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஊட்டியில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. அப்போ நானும் போயிருந்தேன். ஒரு யூரோப்பியன் லேடி தான் அந்த கேம்பை ஹோஸ்ட் பண்ணி நடத்துனாங்க. அப்போ அது வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனதில்லை. முதல் முதல்ல அப்போ தான் போகிறேன். அப்போ அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ அந்த நேரத்துலலாம் அந்த அப்போலாம் தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் தான் தேய்ப்போம், ஒரு பாட்டிலில் வச்சுருப்போம். இந்த காலத்து மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. அப்போ அங்கே கடையில் பாட்டில் இது எண்ணெய் வாங்குறதுக்காக ஒரு பாட்டில் வச்சுருந்தேன். அப்போ கடையில் போய் தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டேன், சொல்லி பாட்டிலை கொடுத்தேன். அவர் தேங்காய் பாட்டிலை திருப்பி தந்துட்டார். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு. இல்லை இருக்குங்கிறாரு, ஆனால் வாங்க மாட்டாங்கிறாரு. சரி அப்போ என்ன தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒருவேளை வேறு ஏதோ வேலைகள் இருக்கும்போல நமக்கு தர்றதுக்குள்ள நேரம் அமையலையோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிற பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேங்காய் எண்ணெய்லாம் வந்து ஒரு பாறை பாறையாக அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது. அது வெட்டி ஒரு வாழையிலாம் மடித்து தூக்கித்தான்றார். இதுதான் தேங்காய் எண்ணெய்ன்னுட்டு. இப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு திரவ வடிவத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது வந்து கட்டி கட்டியாக இருக்குது நமக்கு. அதாவது எப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம் அங்கே, அது வந்து அவங்க சொல்கிறதும் உண்மை தான், நாம் சொல்கிறதும் உண்மை தான், இதில் எதுவுமே பொய் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுது. இப்போ அதே மாதிரி அந்த ஊட்டிக்கு அந்த போன டைமில் அந்த யூரோப்பியன் லேடியை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு தொட்டப்பட்டா சிகரத்தை பார்க்கணும்னு போனோம். அது தமிழ்நாட்டிலேயே உயரமான சிகரம் வந்து தொட்டப்பட்டா சிகரம். ஒருவேளை இமயமலைக்கு அடுத்த எவரெஸ்ட்டுக்கு அடுத்ததாக கூட இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சேர்றது இதுதான் உயர்ந்த சிகரம்னுட்டு சொல்லி இந்த தொட்டப்பட்டா சிகரத்தை பார்க்குறதுக்காக ஒரு நாள் கேம்பாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த யூரோப்பியன் லேடி தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. போனோம். போனால் ஒரு இடத்துல போய் பஸ்ஸு நிற்குது, ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கில் தான் பஸ்ஸெல்லாம் நிற்குது. அங்கே ஒரு ஹோட்டல்லாம் இருக்குது, காஃபிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நேரம் ஆகிட்டே இருக்குது, அங்கே தொட்டப்பட்டா சீரத்துக்கு போகிற மாதிரி தெரில. ஆமாம், நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன தொட்டப்பட்டா சீரத்துக்கு? எப்போ சும்மா இப்போ காஃபி குடிக்கோம், பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், தொட்டப்பட்டா சீரத்தை பார்க்க வேண்டாம். நம்ம தொட்டப்பட்டா சீரம்னு சொன்னால் இப்போ நம்ம மலையேறணும் காலையில். இதெல்லாம் சாதாரணமல்ல. அந்த தொட்டப்பட்டா சீரத்தை கம்பேர் பண்ணும்போது இது கால் தூசிக்கு வராது. ஆனால் நம்ம கடும்பாடு விட்டு ஏறணும். அதில் பாதி வழியில் சிலவங்க இப்போ ஏற முடியாமல் கூட உட்காந்துட்டாங்க. இப்போ அப்படித்தான் ஒரு இதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த அம்மா என்ன சொல்லுன்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்டா சீரம். தொட்டப்பட்டா சீரத்துக்கு மேலே பார்க்கெலாம் இருக்குது, அங்கே காரெல்லாம் வந்து நிற்கும், பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும். இதுதான் தொட்டப்பட்டா சீரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, நம்ம மேலேயும் தப்பு கிடையாது. நம்ம எதிர்பார்ப்பு நியாயமானதுதான், அவங்க சொல்கிறது உண்மை. இப்போ எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேஷன் கேப் ஆயிடும். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதைகளில் ஒன்று வரும், ஒரு பிறவி குருடன். பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து பால் பொறையேறி அந்த குழந்தை மயக்கம் ஆயிடுது, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவர் விசாரிக்கிறார், என்ன நிட்டு கேட்குறாங்க. இப்படி குழந்தைக்கு பால் புறையறிட்டுது, அதனால் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. அப்போ பால்னால் என்னன்னு கேட்குறாரு. பால்னால் வெள்ளையாக இருக்கும்ல, அதான் பால்ங்கிற. அப்புறம் வெள்ளைன்னா எப்படி இருக்குங்கிறாரு. வெள்ளைன்னா தெரியாதா, கொக்கு மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அப்போ அவங்க கொக்கு எப்படி இருக்குங்கிறாரு. அடுத்தாப்பில் கொக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி காட்டி இப்படி வளைஞ்சு இருக்கும் சொல்லி காட்டி காட்டுறாங்க, இப்படி தான் கொக்கு இருக்கும். உடனே அவர் சொல்கிறார், ஒரு பச்சை குழந்தைக்கு இப்படி ஒரு பொருளை கொண்டு ஊட்டுனீங்கன்னா அது விற்காமல் என்ன பண்ணும்? இப்போ இதில் வந்து யார் மேலே மிஸ்டேக் கிடையாது, எல்லோரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. யாருமே தப்பாக சொல்லணுங்கெல்லாம் சொல்ல வழி நடத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் தான் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்ப்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிடுது. ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம்ங்கிறது இருக்கிறதுலே உயர்ந்தது, ஞானங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது, எல்லோரும் அந்த இதில் தான் இருந்தோம். அப்போ ஞானத்தை அடைகிறதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணலாம்ங்கும்போது, தியானம் பண்ணால் ஞானம் அடையலாம்,
அப்போ தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும் நீ பார்த்தான்னு தியானம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்ச அளவில் பண்ணாலும் சரி, ஏதோ தப்பு தவறமாக பண்ணாலும் சரி, நல்ல மனசு அமைதியாகி அப்படியே உட்காந்துருந்தோம்னு சொன்னால் ஒரு மனசுக்கு நல்ல ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் மாதிரி ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஏற்படும் நமக்கு, எந்த தியானமாக இருந்தாலும் சரி. ஒரு நல்ல ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா தான் இருக்குது. இது வந்து நிரந்தரமாக நம்மகிட்ட இருந்ததுன்னு சொன்னால் இதுதான் ஞானம். இப்போ ஞானிகள் எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவத்தோடு எப்போவுமே ஆனந்த கூத்தாடிட்டு பரவச நிலையில் இருப்பாங்கங்கிற மாதிரி தான். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நம்ம ஆனந்தமாக இருப்போம், வாழ்க்கையில் பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம நிறையா சோதனைகள் இதெல்லாம் வருது, பிரச்சனைகளோடு இருக்கிறோம், மன அழுத்தத்தோடு இருக்கிறோம், ஞானம் அடைஞ்சிட்டால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நான் ஆன்மீகத்தில் நுழையிற காலத்தில் 18 வயசில் நுழையிறேன். அப்போல்லாம் வந்து நிறைய நூல்கள்லாம் கிடையாது. ராமகிருஷ்ண மடத்திலிருந்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் வெளியிட்டிருப்பாங்க. அதில் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு, உபதேசங்கள் இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். அப்போ ராமகிருஷ்ணனுடைய படத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அவர் ஒரு மாதிரி பக்தி பரவசத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு ஆனந்த போதையில் இருக்கிற மாதிரி தான் படத்தையே போட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும்னு சொன்னால், இப்படி இந்த மாதிரி ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிறது தான் ஞானம். ராமகிருஷ்ணர் அப்படி இருந்தார், நாமும் அதே மாதிரி முயற்சி பண்ணணும். இப்போ அவர் என்ன சொல்லணும்னு சொன்னால், அவருடைய நூல்களெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அவர் ஒன்று மட்டும் சொல்லுவார், இந்த மாதிரி தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணுறவங்க சில சக்திகள் அடையணும்னு சொல்லி செலவு பண்ணுறாங்க, சித்துக்கள் சக்திகளை அடையணும்னு சொல்லி, அது ரொம்ப மோசமானது, நம்மளை கெடுத்துரும், அதனால் அந்த பக்கம் போயிடக்கூடாது நீட்டு சொல்லி எச்சரிக்கை பண்ணுவார். நமக்கு வந்து அந்த இறை அனுபவம் தான் வேணும், ஆன்ம அனுபவம் தான் வேணும்ங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அப்போ நாம் வந்து ஒரு இந்த ஆன்ம அனுபவம் இறை அனுபவம் அதுனா அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் தான். பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டுன்னு சொன்னால் ஆன்ம அனுபவத்தை அடைஞ்சிட்டோம், இறை அனுபவத்தை அடைஞ்சிட்டோம். ஆனால் என்ன தொட்டு பார்த்துட்டோம், நிரந்தரமாக இருக்க முடியல. அப்போ நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான். அதே மாதிரி இந்த சித்துக்கள் சக்திகள் எல்லாம் சரியில்லைன்னு சொன்னதுனால எங்களுக்கு அதில் ஒன்றும் ஆர்வம் கிடையாது. ஏன்னா அவர் தான், நமக்கு ஒன்றும் தெரியாது, அவர் தெரிஞ்சவர் சொல்கிறாரு, அப்போ அதை நம்ம புறக்கணிச்சிடுவோம்னு சொல்லி ஏதோ புறக்கணிச்சிட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவத்தை அடைகிறது எப்படிங்கிறது தான் நோக்கம். அப்போ அதுக்காக முயற்சிகள் என்னெல்லாமோ முயற்சிகள்லாம் பண்ணுறோம். இப்போ பண்ண நிறைய நண்பர்கள் சேர்றாங்க, அப்புறம் கூட்டமாக சேர்றோம். அதே மாதிரி லீவு நாட்கள் ஏற்பட்டுன்னு சொன்னால் எங்கேயாவது மலைப்பிரதேசங்களுக்கு போயிடுவோம், அங்கே உட்காந்து தியானங்கள் பண்ணுவோம். இப்படியே போயிட்டுருக்கு, வருஷமும் போயிட்டுருக்கு, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. எல்லாம் வர்ற மாதிரி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது, சில நேரங்களில் அதிகபட்சம் பண்ணோம்னா ஒரு 7 நாள் கூட நீடிக்குது. அப்புறம் அப்படியே தேஞ்சு போயிடுது அது. சரி, இது நமக்கு என்ன தான் பண்ணுறேன்னு தெரியலையேன்னுட்டு சொல்லி போராடும்போது பார்த்தான்னு சொன்னால், யாரை பார்த்தாலும் இப்படி தான் போராடிக்கிட்டு இருக்கிறதான் தெரியுது.